வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கான்செப்ட் பேசுகிறோம். ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தோம், நம்ம கலந்தாய்வு அப்படின்றத பேசியிருந்தோம். அதில் என்ன பேசியிருந்தோம்னா, நம்ம அந்த பட்டியை பற்றி, யோக் பட்டி பீஸை பற்றி பேசியிருந்தோம். அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்களா, நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது மாதிரி குறிப்பிட்டும் சில நீங்கள் பேசுனது, உங்க பேசுனதெல்லாம் வந்து குறிப்பிட்டு போட்டு இந்த மாதிரி பேரை சொல்லியே போட்டு, நவாஸ் பேசுனது நல்லாயிருக்கு, பாஸ்கர் அண்ணா பேசுனது நல்லாயிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நல்லா அந்தளவுக்கு கவனிச்சிருக்காங்க. அப்போ நம்ம இதை வந்து அழகாக கொண்டு போகலாம். ஏன்னா அதை எதிர்பார்க்குறாங்க. இது வந்து நம்ம எதிர்பார்த்தது தான், இந்த மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா மற்ற யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு சேனல்களில் ஒரு கான்செப்ட் கொண்டு போகல. ஏன்னா இது வந்து ஒரு நாலு அனுபவங்கள், இப்போ நாலு பேரோட பார்வை, நாலு பேருடைய பார்வை. இப்போ நம்ம மூணு பேர் தான் இருக்கோம், ஆனால் நாலாவது அவங்க பார்த்துட்டுருக்காங்க. அப்போ அந்த நாலு பேருடைய பார்வை இருக்கும்பொழுது அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்குதானே. அப்போ நம்ம இப்போ சொல்லும்போது, இப்போ நீங்கள் பேசும்போது நான் அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் அனுபவத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால நம்ம இதை தொடர்ந்து கொண்டு போகலாம். இப்போ அவங்க கேள்விகள் வர கேட்டிருக்காங்க, இதை பற்றி சொல்லுங்கள், என்ன சில இதெல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா. ஆமாம், கமலில் இது மாதிரி அந்த அவங்களே ஒரு பாயிண்ட்கள் கொடுத்துருக்காங்க, இதை பற்றிலாம் பேசுங்கன்னு சொல்லி. அதை நம்ம அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்கோம், என்னென்னு பார்த்துட்டு பண்ணலாம். இன்றைக்கி உள்வாங்கின ப்ளவுஸு, அடுத்தது இப்போ ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஷோல்டர் வந்து முன்னாடி பக்கம் இறங்குது, இந்த கட்டிங் வந்து ஃப்ரண்ட்டில் இறங்குது அப்படின்னு சொல்லி ஒரு அலோ ப்ளவுஸ் வந்திருக்கு. அந்த அலோ ப்ளவுஸ் வந்து பாருங்கள், இது இந்த ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷோல்டர் வந்து நல்லா போட்டுருந்தாங்கன்னா நல்லா இப்படி இறங்குது, இறங்குது சரிங்களா, ஃப்ரண்ட்டில் இறங்குது, இந்த கட்டிங் வந்து முன்பகுதியாக இறங்குது. என்ன ப்ராப்ளம் அது அவங்க சொல்லி, அவங்க வந்து இறங்குது இதை சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படி சொல்லி கட்டிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 இன்ச் நான் பார்த்துருக்கேன், 1.5 இன்ச் கிட்ட இறங்குது என்ன சரியா. அப்போ அந்த இறங்குறது எதனால் இறங்குது, இப்போ அவங்களுக்கு எப்படிலாம் சரி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத, இப்போ இது வந்து நிறைய இந்த ப்ராப்ளத்தை நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க. எப்பயோ ஒரு வாட்டி வந்தா இருந்தா கூட சொல்ல மாட்டாங்க. அது வந்து என்னடா எப்பயோ ஒரு முறை தான் வந்துருக்கு. அது என்ன பண்ணுவாங்கன்னா, பேக் வந்து தூக்கிச்சு, பேக் மேலே ஏறிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, ஆனால் இறங்குன மட்டும் சொல்லவே மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, லேடிஸ் அதான் சொல்லுவாங்க. இல்லை இல்லை, சொல்கிறாங்கன்றதுல அவங்களுக்கு அது அவங்களால சொல்ல தெரியாம கூட இருக்கலாம். அதாவது ஏன்னா பெரும்பாலும் இப்போ இது இந்த மாதிரி க்ளோஸ் போடுறாங்கன்னா இப்போ பின்னாடி அவங்களுக்கு தூக்கம் பின்னாடி, அதான் அதை சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ல இது இறங்குதுன்றதை சொல்ல மாட்டாங்க. அது நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து இந்த தையல் வந்து ஷோல்டர்ல போடுற, நம்ம தையல் ஷோல்டர்ல நிற்காது, நிற்கல முன்னாடி பக்கம் இறங்கி, ஃப்ரெண்ட்ல 1.5 1.5 இன்ச் அந்த மாதிரி இறங்கி நிற்கும். அப்போ அதுதான் வந்து பிரச்சனை. இப்போ அதுதான் இப்போ இதை நம்ம இதில் பார்த்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, இந்த பாயிண்டோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சதில். சரி, இது வந்து இப்போ நடந்து பார்த்தேன்னா 7.5 தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. 7.5 வந்து அதாவது ஒரு 20 to 25 அவங்களுக்கு கூட 8.5 வரலாம். இது கொஞ்சம் வயசானவங்க மாதிரி தெரியும். ஆமாம், பெரியவங்க தான், பெரியவங்க பெரியவங்க தான். அது வந்து என்ன யூஸ் பண்ணாமல் போடுறவங்க, எனக்கு டவுட் வந்து இதுதான். 7.5 இருக்கிறதுனால தான் வந்து அப்படியே இழுத்துட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இருக்கு. அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், இதை 9 to 9.5 வரைக்கும் வைக்கலாம்னு சொல்லி வச்சுட்டு, அதுக்கப்புறம் 2.5 வச்சு, அப்புறம் யோக் வந்து இதில் வந்து ரொம்ப பட்டையாக இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் சின்னதாகவே வச்சுருக்கேன். ரொம்ப அதுக்கப்புறம் பட்டையாக வச்சோன்னா ரொம்ப லென்த்தாக வந்துருந்தோம், கொஞ்சம் கம்மியாக வச்சு வச்சுருக்கேன். கட் பண்ணி கொடுப்போம், ஒன்று பேட்டர்னு எடுத்து வச்சுருக்கேன், சரியாக ஒன்று தச்சு கொடுத்துட்டு ஓகே என்னன்னா, அதே இதன் பிரகாரம் 5 ப்ளவுஸ் தைக்கணும். சரியா, மொத்தம் 6 ப்ளவுஸு, 6 ப்ளவுஸில் 1 ப்ளவுஸ் மட்டும் கட் தச்சு கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இதை எப்படிலாம் உங்களோட பார்வையில சொல்லுங்க, இதுல தெரிஞ்ச கம்மியா இருக்கு. இப்போ இப்போ ப்ளவுஸ்ல இருந்து 14 இன்ச் சொல்றீங்களா, ப்ளவுஸ்ல இருந்து 14 இன்ச் ஃப்ரண்ட்ல வந்து 12.5 எவ்வளவு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் உங்களோட. இது எதனால அந்த மாதிரி வருதுன்றத நான் என்னோட இதுல சொல்றேன். நீங்க சொல்றது கொஞ்சம் சவுண்டா சொன்னீங்கன்னா தான் மைக். இப்போ இந்த அளவு 10 இன்ச் பிளஸ் வந்து யோக் 13 இன்ச் தான் வருது. ஆனால் ப்ளவுஸோட பின்னாடி அளவு வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச் இருக்குது. ஆமாம், இப்போ இது 13 இன்ச் தான் இருக்குது. எப்படியும் பேக்கோட ஃப்ரண்ட்டு நார்மலாக உடம்புல வந்து பெருசாக தான் இருக்கும். ஆமாம், இப்போ இந்த இடத்துல இப்போ அவங்க வந்து மேலே ஏறி வரும்போது ஆமாம் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் லென்த்து நம்ம வைப்போம்,
கண்டிப்பா. ஆனா இப்ப அந்த லெந்த்மே இல்ல, கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு. ஒருவேளை இப்ப இவங்களுக்கு ஃப்ரண்ட்க்கு லெந்த் தேவைப்படுறதுனால பின்னாடி இருந்து அது அந்த லெந்த் இங்க எடுத்துட்டு வருது. அப்ப அங்க நம்ம என்ன இந்த 1.5 இன்ச் இங்க வருதோ அந்த 1.5 இன்ச் நம்ம இங்க கொடுத்துட்டா கூட அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஒன்னு ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. நிறைய இருக்கு. இப்போ இதோட உள்ள அளவு பாருங்க. ஆனா அது பர்ஃபெக்டா நம்ம அளக்கணும்னா இப்படி இது இப்படி தான் பர்ஃபெக்டாக அளந்து பார்த்தா தான் சரியாக வரும். இப்போங்க இப்படி வச்சோம்னா ஆமாம், இது நம்ம மேல் மாடி இருக்கு இல்லையா, இதை இப்போ நம்ம சரியாக இப்படி அளந்துட்டோம்னு வைங்க, பேக்கை தனியாகவும் இந்த ஒரு ஃப்ரண்ட்டை தனியாகவும் அளந்தோம்னா, ஏன்னா இது விட்டும் போது சுருங்குது பாருங்க, கேப் நிறைய தெரியுது, அதை நீங்கள் அளந்துடுவோம். அப்போ நம்ம கரெக்டாக அளந்துடலாம். பேக்கு 22.5 ஓகேவா, அஞ்சு இன்ச் டிஃபரன்ஸ் வருது அந்த மாதிரி பேக் நெக் நல்லா மேலே தானே இருக்குது. இப்போ பேக் அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பும் தேவையில்லை, பெரியவங்கனால ராடா வேணுன்ற அவசியமும் அவங்களுக்கு தேவைப்படலை. ஏன்னா ஆல்ரெடி இப்போ இது இப்படி இந்த இடத்துல வந்து இது க்ளோஸ் ஆகும்போது அவங்களுக்கு பேக் நெக் இன்னுமே 1.5 இன்ச் ஃப்ரண்ட்ல வந்துறதுனால அவங்களுக்கு 4 இன்ச்ன்றது 3.5 இன்ச் ஆகிடுது. ஏன்னா அப்போ அவங்களுக்கு பேக் நெக் அவங்க டீப் வேணாம்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கை கொஞ்சம் டீப் பண்ணிட்டு பேக் நெக்கை நம்ம கம்மி கூட வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்ம இதை வந்து 4 ஓவர் பங்கு போட்டுட்டோம்னா அவங்களுக்கு பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவில் வரதுக்கு. இப்ப நான் வந்து ரெண்டு இன்ச் கேப்ல தான் வச்சிருக்கேன் நம்ம எப்பவும் செய்யற மாதிரி ரெண்டு இன்ச் கேப் வச்சு சைட்ல ஒன்னு இன்ச் மைனஸ் பண்ணிருக்கேன் எனக்கு மொத்தம் அஞ்சு இன்ச் மைனஸ் ஆயிருக்கா நான் வந்து ரெண்டு இன்ச் கம்மி பண்ணி மூணு இன்ச் மைனஸ் மாதிரி பண்ணி ஏன்னா அந்த பால்ட் இருக்கிறதுனால மூணு இன்ச் குறைக்கிறேன் ஆனா அந்த மூணு இன்ச் நான் இங்க கொடுக்காம இங்க எப்பவுமே ரெண்டு இன்ச் கேப் கொடுப்போம் இல்லையா கொடுத்துட்டு இந்த சைட்
போகும்போது இங்கே நெக் ப்ளஸ் ஆன மாதிரி ஆயிடும், இங்கே வந்து நம்ம பாடியை மைனஸ் ஆன மாதிரியும் காமிக்கலாம். ஆனால் 5 இன்ச்சுக்கு பதிலாக நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ 5 இன்ச்சு மைனஸ்ன்றதை 3 இன்ச்சாக மைனஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கேன். இன்னும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி 1/4 இந்த டயல் பார்த்துட்டு இது ஓரளவுக்கு பரவாயில்ல, மேக்ஸிமம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம அப்படி கூட பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பா இப்ப இது நம்ம பேசுறது ஒருத்தவங்களுக்கான முயற்சி தான். இப்ப நம்ம இதுல வந்து 1.5 இன்ச்ன்றது இவங்களுக்கு நம்ம தெரியுது பார்த்தோம். இப்ப சிலருக்கு பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் கூட இருக்கலாம் ஆனா சிலருக்கு 1 இன்ச் இருக்கும். எல்லாரும் போட்டு இறங்குது அது எவ்வளவு இறங்குதுன்றது நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். இல்ல போட்டு வந்தாங்கன்னா அதை பாத்துடலாம். அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதுல இருந்து நம்ம பிளஸ் மைனஸ் பண்ண போவோம். என்ன இல்ல பரவாயில்ல, இப்ப இதுல ப்ளவுஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும் எனக்கு அந்த மாதிரி ஒரு அளவு வந்து. இப்ப இதுல வந்து பிரச்சனை வந்து 1-2 நிறையவே இருக்கு. இந்த ப்ராப்ளம் இறக்கி பொதுவாக சரி ஓகே கண்டிப்பா.
பொதுவா இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இப்ப சோல்ட் இறங்குறது கலண்டு வர்றது இப்படி இறங்குறது வந்து ஓகே அது வேற அது இறங்குற ப்ராப்ளங்கள் அதனால தான் வரும் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைனால ஒன்னு வருது ஓகே இன்னொன்னு வந்து இந்த ஸ்லீவ் தைக்கிறாங்கல்ல ஆமா இதுல கூட ஒரு ப்ராப்ளம் வரும் கிடையாது இது ஆக்சுவலாக கட்டிங் தான் ப்ராப்ளம் நான் டைரக்டே பதிவு நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுத்தாலும் சரி நம்ம டெய்லர் இந்த கடையில் தைக்கிறவங்களுக்கும் சரி என்ன சொல்லுங்க தெரியுமா இந்த சைடு தைக்கிறேங்க ஏன்னா இந்த ப்ராப்ளம் வருது வந்துடும் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நாச்சு கண்டிப்பாக சேரணும் சென்ட் நாச்சு கண்டிப்பாக சேரணும் சரியா அதுக்கடுத்து தைக்க நம்ம சோட்டு பிடிச்சி தைக்க ஆரம்பிக்கும் இந்த முனங்கையை ஆரம்பிக்கலாம் இல்லையா இந்த முனங்கையை வந்து இப்படி ஆரம்பிக்கும் பொழுது இங்கே தைக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவோம் நம்ம எடுத்து இங்கே முனங்கையை அளவு பார்த்து இங்கே தானே ஆரம்பிப்போம் இப்படி தானே ஆரம்பிக்கிறோம் அப்படி ஆரம்பிக்க வேண்டாம் முதல்ல எதை கவனிக்கணும் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா நான் என்னோட கைடு சொல்லி இங்கே சோல்டர் காயினை பிடிக்கணும் சரி இங்கே பிடிச்சி இதை நேராக இப்படி கரெக்டாக இப்படி கரெக்டாக இப்படி செட் பண்ணி அப்போ பிடிக்கும் பொழுது இந்த இந்த ஆம்பளோட இந்த அளவு இல்லையா சென்று இந்த கட்டிங்கெல்லாம் இறங்க விடாமல் பின்னாடி போயிருக்கா முன்னாடி போயிருக்கா செக் பண்ணி இங்கே பிடிச்சிட்டு இந்த கையை அது தெரியும் முறிக்கிருக்கா என்னென்னு பார்த்துட்டு கரெக்டாக அப்போ செட் பண்ணி தைச்சோம்னா அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் கை வளர்ந்து இருக்கும் பொழுது அது நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா நீ இவ்வளோ போராட வேண்டிய அவசியமே கிடையாது சரி இந்த கையை வந்து மடிச்சு அடிச்சிடறோம் இது ரெண்டு இப்படி பிடிக்கிறோம் சரி நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சென்டர் கனெக்ட் பண்ணிட்டு இதை பண்ணிட்டு முதல்லயே இங்கே ஒரு ஒரு சும்மா ரஃபை தேடி போட்டுட்டேன் சரி நிறைய பேர் போடுறாங்க சரி போட்டு இது போட்டுருவேன் அவ்வளோதான் இது நீங்கள் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இந்த இதில் ப்ராப்ளமாக வராது இப்போ ஸ்லீவ் தைக்கும் போது வந்து நீங்கள் ஃப்ளாட்டாக போட்டு தைக்க மாட்டீங்க எது அது ரெண்டு விதமாக இருந்தாலும் எப்படி இருந்தால் இப்போ இல்லை ஃபர்ஸ்ட்லேனா இந்த டைம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வீங்கன்னு கேட்குறேன் போட்டு வச்சுக்கிறாரு ஒரு டேங்க் போட்டு வச்சுருப்பேன் அப்புறம் என்ன செய்வீங்க அட்டாச் பண்ணும்போது இந்த சென்டர் என்ன அதுக்கப்புறம் கை தப்பிங்களா ஆமாம் ஓ கை ஏற்றுறதுக்கு முன்னாடி முன்னாடி கை ரெடி ஆன உடனே உடனே கை உடம்புல இந்த பாடியோட பொறுத்ததுக்கு முன்னாடியே அதாவது சென்டர் பண்ணி இதே கரெக்ட் பண்ணிப்பேன் ஏன்னு கேட்டால் நம்ம வெட்டுறதுல நாச்சு ப்ராப்ளம் வரும் சூப்பர் சூப்பர் நம்ம இந்த இது நாச்சு ரெண்டுமே போடுறோம் இதையும் போடுறோம் நம்ம தைக்கிற போது என்ன ஆகும்னா இது சென்டர் வந்து ஸ்லைட்டாக மிஸ் ஆகும் மிஸ் ஆகுது சான்ஸ் இருக்கு ஏன்னா எல்லாருமே கரெக்டாக நம்ம நாச்சு போட்டு ரெண்டு பிளவுஸ் ஓட்டுறோம் மூணு பிளவுஸ் ஓட்டும் போதெல்லாம் ஸ்லைட்டாக வந்து மிஸ் ஆகுது சான்ஸ் ஆனால் இது மிஸ் ஆகாது நம்ம இந்த ஃப்ளாட்டாக தான் வெட்டுறோம் அப்போ நான் இந்த இதை கரெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக எம்மிங் எம்மிங் பண்ணுறதுக்கு மடிச்சிட்டு இதை மடிச்சிட்டு ரெடியானவனே முனங்கை லைட்டாக தைச்சு வச்சிருக்கீங்க ரோலிங் கைக்கு தைக்கிற மாதிரி ஆமாம் முனங்கை மட்டும் லைட்டாக லைட்டாக தைக்கிறது தைக்காமல் இதே நம்ம ரோலிங் டிக்கெட்ஸில் தைச்சிருவோம் தைச்சிருவோம் அதனால் அந்த ப்ராப்ளம் வராது ப்ராப்ளம் வராது இதுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் தையல் போகிறதுக்கு தான் அதனால் இதை கரெக்ட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா அதில் வந்து நேச்சு போட்டு கரெக்ட் பண்ணிப்பேன் நேச்சு கரெக்ட் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணும்போது எந்த விதமான இதுவும் பார்க்க தேவையில்லை தேவையில்லை அது ஒரு பாயிண்ட் நம்ம பண்ணுறது அது இப்போ நான் எப்படி பண்ணுறது இல்லைங்களா கை அட்டாச் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறதுக்கு மாற்றமாக தான் நான் பண்ணுறேன் ஏன்னா நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் சரி சரி நான் சென்டர் நேச்சுலேருந்து ஆரம்பிக்கிறேன் ப்ளவுஸ் மட்டும் ஏன்னா ஒரு க்ளோஸ் பண்ணுறேன் சரி சரி ஷோல்டர் வந்து ஏன்னா நம்ம அது அது மட்டும் தானே தைக்கிறோம் அதனால் இப்போ ஷோல்டர் இங்கே கரெக்டாக அட்டாச் பண்ணிவிடுவோம் எனக்கு டிசைன் இங்கே போகிறோம் நான் இங்கேயும் நீங்கள் கை ஏற்றுறீங்க ஆமாம் ஆனால் சைடு தைக்கும் பொழுது சைடு தைக்கும் பொழுது பாடியோட நாச்சு பாடியோட அர்க்காது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆனால் நான் ஸ்லீவ் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆனால் ஸ்லீவை நான் பார்க்க மாட்டேன் கை துணியை பார்க்க மாட்டேன் பாடி துணியை தான் பார்ப்பேன் பாடி துணியிலேருந்து முழங்கை வரும் அதை வச்சு நான் தைக்கணும் இப்போ நம்ம இப்போ நான் சொல்கிற மாதிரி தைச்சாச்சுன்னா தைக்கும் போது எந்த விதமான சந்தேகமும் வராது வராது இப்போது கை வந்து இப்போ ஏற்றிட்டு வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கை ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்துடும் என்ன செய்வாங்க அதை தட்டி விட்டுருவாங்க ஆமாம்
Kita harus berusaha. பேக்ல ஒன்னு ஃப்ரண்ட்ல ஒன்னு ஒரு 4 இன்ச் முன்ன பின்ன இருந்தா ரெண்டுக்கும் குத்து போட்டு அதுக்கு சென்டர்ல தச்சோம்னா டோட்டல் பாடி பெர்ஃபெக்ட்டா வரும் நான் அப்படிதான் பெர்ஃபெக்ட்டா வரும் நான் அப்படிதான் ஆமா ஏனா நம்ம கையை முடிச்சு வைக்கும் போது பாத்தீங்கன்னா பேக் பாடிக்கு ஃப்ரண்ட் பாடிக்கு ஒரு 4 இன்ச் முன்ன பின்ன வரும் கட்டிங் போடும்போது சொல்லிருக்கல எனக்கு வந்து நான் அந்த மார்க் பண்ணிட்டேனா அது ஹோல்ஸ் போடுவேன் தைக்கும் போது எனக்கு எல்லாத்தையும் நான் என்ன அளவு வைக்கறேனோ எனக்கு அந்த அளவுல தான் தையல் வரும் இப்போ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அது வரும் இப்போ வந்து நல்ல மெத்தடா எனக்கு இருந்துச்சு நம்ம அளவு ப்ளவுஸ்ல இருக்கிறத நான் அப்படியே வச்சிருவேன் நம்ம அளவு எடுக்கிறது இல்லை நான் அந்த மாதிரி இது ஒரு உடையறேன்னு வச்சிங்களேன் இப்போ பேக் வந்து பையனு 8.5 வைக்கிறோம் இது வந்து 8.5 ஆகிடும் உடஞ்சதுனால ஆமாவா சரி நம்ம கை ஆமல் ஏன்னா அடைஞ்சு பண்ணும்போது இதுதானே ஜாஸ்தி வரும் இது கரெக்டாக இருக்கும் சரி சரி இது ஜாஸ்தி ஆகிடும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஃப்ரெண்ட் வரைக்கும் வச்சிருப்பாங்க காலேஜ் கிராஸ் பண்ணுவேன் ஃப்ரண்ட்ல ஷோல்டர்ல மேல கரெக்ட் ஷோல்டர்ல ஃப்ரண்ட்ல மட்டும் பண்ணுங்க அங்க பாத்துட்டீங்களா ஆமா கை ஏத்துறது மாதிரி அங்க பாத்துட்டீங்களா பாத்துறேன் பேக் அவ்வளவு வெட்டும் போதே பாத்துறேன் குறஞ்சதுக்கு அப்புறம் அது வெட்டும் போதே பாத்துறேன் அதாவது வெட்டும் போதே டாட் எல்லாம் புடிச்சிட்டு பாப்பீங்க ஆமா டாட் புடிச்சிட்டு இல்ல கட் பண்ணல இது குறஞ்சது இப்படி ஆமுல் குறையிறதுக்கு ஆமா குறஞ்சிட்டு வெட்டும் போதே பாத்துறேன் ஆமா அது பாக்கறதானே ஆமா அதான் வெட்டும் போதே நம்ம இந்த டாட் எல்லாம் புடிச்சு பார்க்க மாட்டேன் இதுல இருந்து இந்த கருவை பார்க்கும்போது இந்த முக்காலத்தில் நான் இங்க ரெடி காட்டு எவ்வளவு தேவையோ அந்த அளவு மட்டும்தான் அதுல இருக்கணும் ஆமா அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா இருந்தா நம்ம தட்டணும் அதுதான் மேல தட்டுவேன் நீங்க மேல தட்டுறீங்க ஆமா மேல தட்டினோம்னா இது இறங்காது இங்க லூஸ் போறாது இந்த இடத்துல லூஸே வராது இப்ப பேக் ஆமலும் ஃப்ரண்ட் ஆமலும் பர்ஃபெக்ட்டா வர்றதுக்கு இப்ப நம்ம பாடியில இங்க இது பண்றது நீங்க வந்து மேலே மேல பண்றேன் பேக் பாடியில என்ன இப்ப 8.5னா 8 அளந்து அந்த 8.5 ஃப்ரண்ட்ல வரணும் 9.5 இருக்கணும் ஒரு புள்ளி இறங்கினா பிரச்சனையே கிடையாது அது தானா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடும் ஒரு சில பேருக்கு வந்து குடையிற மாதிரி நிறைய குடையிற மாதிரி வரும் யாருன்னா உள்ளியா இருக்கும் உள்ளியா இருக்கிறவங்க மட்டும் நீங்க ஒரு காலேஜ் தட்டத்துல பிரச்சனையே கிடையாது ஏன்னா இப்ப நான் ரெண்டு ப்ளவுஸ் தச்சேன் அந்த மாதிரி தான் தச்சேன் இப்போ நான் கூட இந்த சைடு மைனஸ் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்டை இங்கே மைனஸ் வந்து பண்ணுறதில் இங்கேயும் பண்ணலாம் ஏன்னா அந்த அனுபவம் நம்ம கட்டிங் பண்ணும்பொழுது நான் மெட்டர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் மைனஸ் ஆகுது அப்படின்னா இங்கே மட்டும்தான் இல்லாமல் இங்கேயும் மைனஸ் ஆகிறது வந்திருக்கு அப்படி மைனஸ் ஆகும்பொழுது ஃப்ரெண்ட் ஆகும் கம்மியாகும் இந்த சைடு மைனஸ் ஆகும்போது அப்போது அந்த இங்கே நம்ம குடையிறோம் இல்லையா அப்போ அதுக்கும் சேர்த்து இங்கேருந்து குடைஞ்சி எடுத்துட்டு மைனஸ் ஆகிற போஸ் நான் பார்த்து ஆமாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம இதில் வீடியோவில் நம்ம காமிச்சிருக்கேன் நம்ம இதிலேயே கூட மைனஸ் வந்து இப்போ சென்ட்ரல் இப்போ நான் வந்து நம்ம இதில் இந்த மைனஸ் உள்வாங்கத்தை பற்றின இது நம்ம தொடர்ந்து பேசுவோம் மேலே கடை அடுத்தடுத்து நம்ம பேசுவோம் உள்வாங்க ப்ளஸ் பார்த்துருக்கீங்களா ஆமல் சைடு உள்வாங்க மாதிரி ப்ளஸ் பார்த்துருக்கீங்க நம்மளுடைய வீடியோலேயே அந்த லிங்க் கூட உங்களுக்கு நான் உள்வாங்கிறது இருக்குது அங்கே உள்வாங்கிறது மாதிரி பார்த்துருக்கீங்க நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த இதில் பன்னெண்டு இன்ச்சு உள்வாங்கின ப்ளவுஸ் நான் காமிச்சிருக்கேன் பன்னெண்டு இன்ச்சு வந்து இங்கே மட்டும் இங்கே உள்வாங்கல இங்கே உள்வாங்க இங்கே ஒரு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ உள்வாங்கிற மாதிரியும் இப்போ 8 இன்ச்சு உள்ளே உள்வாங்கினதெல்லாம் இருக்குது இப்போ இதுலேயே கூட இப்போ நம்ம இதை அளவு ப்ளவுஸ் வச்சு பர்ஃபெக்டாக எடுக்கணுன்ற ஒரு மெத்தேடு பண்ணுறோம் பார்த்தீங்களா ஜெராக்ஸு அளவுலாம் எழுதவே வேண்டாம் அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணுறோம் இல்லையா அதில் இங்கே 4 இன்ச்சு உள்வாங்கியிருக்கா 6 இன்ச்சு உள்வாங்கியிருக்குன்னு இருக்குன்னு வைங்களேன் அதை நம்ம எடுக்கிற மெத்தடில் கரெக்டாக நம்ம ஜெராக்ஸ் மாதிரி எடுத்தோம்னா இந்த ஃப்ரண்ட் பக்கம் எவ்வளோ உள்வாங்கியிருக்கு இங்கே எவ்வளோ உள்வாங்கியிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இங்கே உள்வாங்கினாலும் நமக்கு இப்போ தெரியாது ஏன்னா நமக்கு இங்கே சைடில் இப்படி சைடு பிடிச்சி பார்ப்போம்ல இந்த சைடு பிடிச்சி பார்க்க நம்ம இங்கே தான் பிடிப்போம் சைடு தையலை தான் பிடிச்சி பார்ப்போம் நம்ம இப்படி வச்சு பார்க்க மாட்டோம் இப்படி இங்கே பிடிச்சி தான் இப்படி வளர்ந்து பார்ப்போம் இங்கே பிடிச்சி சம்பவமாக அந்த சைடை தையலை தான் வச்சுட்டு நம்ம இப்படி இங்கே உள்வாங்கியிருக்குன்னே நம்ம பேசுவோம்
ஆனா இத வந்து மார்க் போடும்போது நான் என்னோட மெத்தட்ல நான் வந்து ஜெராக்ஸ் எடுக்கிற மெத்தட காமிக்கிறேன். அந்த மார்க் போடுற மெத்தட் பாத்தீங்கன்னா நான் நிக்கல்ல அந்த சோடெல்லாம் வச்சு நிக்கல்ல அப்படி எடுப்பேன். எடுத்துட்டு இங்க எவ்வளவு உள்வாங்கியிருக்கு, இந்த ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல எவ்வளவு உள்வாங்கியிருக்கு, இந்த பாடியில இருந்து அப்படியே அளந்து பார்த்தோம்னா சைட்ல எவ்வளவு உள்வாங்கிருக்கு கண்டுபிடிச்சிடும். அந்த மெத்தட் நம்ம யூடியூப்ல நம்ம போட்டோம்ல கொஞ்சம். ஆமா, இல்ல உள்வாங்கறத பத்தி பேசும்போது அதை தெளிவா பேசுறேன். சரியா? இல்ல உண்டு. அப்ப இப்ப நம்ம ஆப்பிளுக்காக இந்த இதுல வந்து வருவோம். இப்ப இங்க உள் வாங்குச்சுன்னா, இப்ப இங்க வளர்ந்துருந்தாலும் உள் வாங்கினாலும் ஆம்பளை அளவு பெருசு கூடியிரும்ல. இப்ப நம்ம ஃப்ரெண்ட் பெருசாப்புல இந்த சைட்ல வளர்ந்து வரும் 400 ரூபாய் வைக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம ஃப்ரெண்டோட ஆம்பளை இப்ப நீங்க குறைஞ்ச உடனே பெருசாகுன்னு சொன்னீங்களே, ஆம்பளை பெருசாயிடுச்சு அதனால இங்க தட்டுறேன்னு. இப்ப நம்ம இங்க பேக்கோட ஃப்ரெண்ட் உள் வாங்கியிருக்கு, நம்ம பேக் வச்சு தான் ஆம்பளை வெட்டுறோம், பேக் வச்சு தானே ஃப்ரெண்ட் வெட்டுறோம். வெட்டிட்ட அப்புறம் ஃப்ரெண்ட் வந்து சைட்ல உள் வாங்கி இருந்ததுன்னா, உள் வாங்குறதுல சைட்ல உள் வாங்கி இருந்ததுன்னா ஆம்பளை அளவு குறையும். இங்க உள் வாங்கி தான் ஆம்பளை அளவு குறையாது, நெக்கலை மட்டும் தான் குறையும். இப்போ இன்னும் நல்லா தெரியுங்க. இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி உள் வாங்கணும், என்ன ஒரு கான்செப்ட் வைங்க, இது உள் வாங்கணும். ஆனால் நெக்கு வந்து நல்லா இருக்கணும், ஃப்ரண்ட்டு கம்மியாக இருக்கணும். ஆனால் நெக்கு ரொம்ப இப்போ கம்மியாக இருக்குல்ல, நெக்கு பெருசாக வேணும். ஆனால் ஃப்ரண்ட் இவ்வளோ தான் இருக்கணும். அப்போ என்ன செய்யலாம் இவங்க இப்போ கேட்குறாங்கன்னு வைங்க, என்ன செய்யலாம்னா இந்த இந்த ஃப்ரண்ட்டை ஒரு இன்ச்சு வளர்த்துட்டு இந்த பக்கத்தை இந்த பார்ட்டை வளர்த்துட்டு, ஆனால் ஃப்ரண்ட்டோட ஷேப் இவ்வளோ தான் இருக்கணும். இங்கே மைனஸ் பண்ணலாம். எப்படி வரும் ஃப்ரண்ட்டோட அளவு, ஃப்ரண்ட்டோட அளவு இவ்வளோ தான் புரியுது. அப்படியே ஒன்றுச்சு இங்கே நகர்த்தும், ஆனால் நெக்கு பார்த்தா பெருசாக இருக்கும். நெக்கு ஃப்ரெண்டு நெக்கு வளர்ந்துடும். அது வந்து இந்த உள்வாங்குற ப்ளவுஸில் அதை பக்கத்தில் நீங்கள் நிறைய காமிக்கலாம் பாருங்க. அந்த மாதிரி அப்போ இந்த சைடு கம்மி பண்ணும்போது ஆம்பளை இறக்கியிருக்கேன். பேக்கில் கூட கொஞ்சம் வளர்த்துக்கலாமே. அதுதான் பேக்கை வளர்த்த மாதிரி தான், அதுக்கு பேரு ஃப்ரெண்டை குறைச்சாலே அங்கே வளர்த்ததை கம்மி பண்ணிக்கலான்னு. அப்படி வேணும்னா ஃப்ரெண்ட்லயே அவங்களுக்கு வந்து பிராடா வேணும் அப்படின்னா வந்து பிராடா பேக்கோட அளவு அவங்களை முதுகு தந்து பெருசா இருக்கிறவங்க கூன் போட்ட மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அதுதான் பேக் வந்து ரொம்ப பெருசா வருது. இப்போ ஃப்ரெண்ட்ல உள் வாங்குறது எல்லாமே எதுக்காக உள்வாங்க, சின்னதா ஃப்ரெண்ட் சைஸ் வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கின்றதுனால, முன்பகுதி கம்மியா இருக்கிறதுனால உள் வாங்குறது மட்டும் இல்லை. ஏன்னா பேக்குக்கும் ஃப்ரெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது காரணம், பேக்குக்கு வித்தியாசத்துக்கு காரணம் 8 இன்ச் வித்தியாசம் இருக்கு, 6 இன்ச் வித்தியாசம் இருக்குன்னா அதுக்கு காரணம் ஃப்ரெண்ட் கம்மியா இருக்கு, ஃப்ரெண்ட் பக்கம் கம்மியா இருக்கின்றது மட்டும் இல்லை, பேக் பக்கம் பெருசா இருக்கு, முதுகு தண்டு பெருசா இருக்கு. முதுகு பக்கம் பெருசா இருக்கிறதுனால தான் முதுகு பேக்கை பெருசா வச்சுட்டு ஃப்ரெண்டை வந்து கம்மியா வைக்கிறது அந்த மெத்தடும் இருக்கு. அப்படின்னும் போது நம்ம பேக்கை கம்மி பண்ணணும்னா அவங்களுக்கு பேக் பிடிக்கும். இந்த ஃப்ரெண்ட்டு பேக்கோட அளவு அப்படியே இருக்கணும். பேக்கை கம்மி பண்ணணும்னா பேக்கோட அளவு கிடையாது, சுற்றளவு தான் உங்களுக்கு அளவு, சுற்றளவு தான் அளவு. அப்ப நம்ம பேக்கோட சுற்றளவு அப்படியே இருக்கணும், ஃப்ரெண்ட்டு மட்டும் நகரணும். நான் இந்த மெத்தட் உங்களுக்கு நான் ப்ளவுஸ்ல நீங்க இதுவரைக்கும் பார்த்தது இல்ல, நம்ம இதுல நிறைய ப்ளவுஸ் எல்லாம் வந்திருக்கேன். நான் சைடு உள்வாங்கினது வேலை ஆரம்பிக்கு கத்துக்கும் போது சைடு உள்வாங்கினது அளவு எல்லாமே வந்துருக்கு. அளவெடுத்து நான் வெட்டினது இல்லை, ஸ்டார்டிங் இல்லை, அளவு ப்ளவுஸ் தான் வச்சிருக்கேன். அப்போ வந்து என்னோட மெத்தட் எப்படினு கேட்டீங்கன்னா, இப்படி குடிச்சு பார்ப்போமா, இப்படி குடிச்சு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் ஜாஸ்தி வருதா, இதை சென்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா எங்க அந்த ஃப்ரெண்ட் ஜாஸ்தி வருதோ அங்கே நாச்சு போட்டுப்பேன், அந்த ஜாயினிங் வைக்கலாம். அப்போல்லாம் ரோலிங் தான், ஸ்ட்ரெயிட் கிடையாது. அப்போ பாத்திருக்கீங்களா அது என்ன? இப்ப அதே என்னோட பாயிண்ட் நீங்க வந்துட்டீங்க. இல்லையே, இருக்கிறங்க இருக்கிறங்க, அவங்க ஆம்பளை ரவுண்ட் அதுல தான் அட்டாச் பண்றாங்க, இருக்கு தள்ளி ஏத்துறாங்க. அதுதான் அப்ப என்ன ஆகும், இங்க மைனஸ் ஆயிட்டு பேக் பிளஸ் ஆகும். இந்த ஃப்ரண்ட் தான் நகர்த்திருப்பாங்க, நல்லா கவனிச்சிருக்கீங்களா, பேக் பக்கம் நகர்த்த மாட்டாங்க, ஜாயிண்ட கையோட ஜாயிண்ட. இப்ப இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் நகர்த்திருப்பாங்க, ஃப்ரண்ட் தான் வரா. இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க சொல்றது எப்படின்னா ஜென்ஸ் ஷர்ட் சரிங்களா, ஜென்ஸ் ஷர்ட்ல என்ன மெத்தட் வருது, ஃப்ரண்ட் சின்னதா ஜென்ஸ் அனுபவம் கிடையாது, ஃப்ரண்ட் பார்ட்ல ஆம்பளை சின்னதா தான் வருது, பேக்கு அதை விட சின்னதாக வரும், நடுவில் யோக்குன்னு ஒன்று கொடுக்குறோம், சோழலில் கொடுக்குறோம்ல யோக்கு, அதுலேயும் பாதி ஆம்பளை வருது, பின்னாடிக்கு பாதி போகுது, முன்னாடிக்கு பாதி போகுது. இதில் என்ன மெத்தடில் வருது, ஃப்ரண்ட்டில் ஃபார்வேர்டு பேக்லேருந்து முன்னாடி பக்கம் 1.5 இன்ச் முன்னாடி போயிடுது சட்டையில், அந்த மெத்தடில் தான் நீங்கள் இதில் சொல்ல வரீங்க. இல்லை நான் சொல்ல வந்தது, ஆமாம் நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த சைடு மைனஸ் ஆனதை பற்றி உங்களுக்கு கேள்விப்படலன்னு சொன்னீங்களே, இப்போ ரோலிங் கை ஏற்றும் போது எதுக்கு இந்த ஃப்ரண்ட் சைடை வச்சு நான் பேக் பக்கம் யாருமே நடத்திருக்க மாட்டாங்க, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு தான் வரும், ரெண்டு பக்கம் தான் மைனஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ இதை சட்டு மாதிரி தான் மாத்திரம்,
புரியுதா? இப்ப சட்டு மரத்தை எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நான் சொன்னது ரோலிங். ரோலிங்ல தான் அந்த மாதிரி கையை வந்து நகர்த்தி வச்சிட்டோன்னே ஃப்ரண்டை வந்து பின்னாடி கொண்டு போயிடும். ஓகே, ஃப்ரண்டை மைனஸ் பண்ண மாதிரி காமிச்சிடும். பேக்கை வந்து சட்டு மரல, சட்டு மரலும் போது இங்க பேக் இங்க கையை அப்படியே தான் இருக்கும். கையை எந்த குழப்பம் பண்ண வேணாம், கையை நீங்க எதுவுமே குழப்பிக்காதீங்க. ஃப்ரண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரண்ட் மைனஸ் பண்ணோடனே அதோட ஆர்முல் அளவு சின்னதாயிடும். ஃப்ரண்ட்டை மைனஸ் பண்ணிட்டா அப்போ கை பெருசாயிரும்ல, அந்த ஆர்முல் அளவு பெருசு பண்ணணும். ஆமா, ஃப்ரண்ட்டுக்கு செட் ஆகணும்ல, அந்த நம்ம பேக் ஃப்ரண்ட் கையும் பேக் கையும் செட் ஆகணும் இல்லையா? நம்ம கையை வந்து ஒரு பக்கம் தான் எடுக்க முடியாது இல்லையா? அந்த மெத்தட் தான் இந்த சைடு குறையிறதுக்கு காரணம். ஆனா அந்த மாதிரி இப்ப இந்த சைடுக்கு குறையிறதுக்கு காரணம் அதுதான். ஆனா அது தேவையா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. தேவையா தேவையில்லையான்றது இல்ல, இப்ப எப்படி வேணாலும் வருதுன்றது தான் நம்ம டாபிக். க்ளோஸ் மாதிரி அப்படி வேணாலும் குறையும். நீங்க வந்து அவர் க்ளோஸ்ல நீங்க நம்ம செஞ்ச அளவுக்கு நீங்க க்ளோஸ் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஜென்ஸ் செஞ்சிருப்பீங்க, ஜென்ஸ் செய்யறீங்க, ஒரு க்ளோஸ் செய்யறீங்க. ஜென்ஸ் மெத்தடும் இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாவே க்ளோஸ்ல ஊறியிருக்கோம். அதுல எத்தனை ப்ளவுஸ் நம்ம சேனல்லயே ப்ளவுஸ் பாருங்க, மூணு விதமா நாலு விதமா ஒரே நேரத்துலயே. இப்ப இந்த நாலஞ்சு இருக்கு, இதுல ஆறு இருக்கு, இதுல எட்டு இருக்கு, பன்னெண்டு வரைக்கும், பதினொன்றரை பன்னெண்டு வரைக்கும் உள்வா அந்த டிஃபரெண்ட் இருந்ததெல்லாம் நம்ம காமிச்சிருப்போம். ஆனா அது திரும்ப திரும்ப வந்திருக்கு. அஞ்சாவது முறை ஆறாவது முறை நான் வந்திருக்குலாம் காமிச்சிருக்கேன். அதாவது முதல்ல நான் வெறும் கட்டிங் மட்டும் போட்டு காமிச்சிருந்தேன். இதை நீங்க எனக்கு ப்ளவுஸை காமிச்சு நீங்க கட்டிங் அதாவது மார்க்கை மட்டும் போட்டுட்டு வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் திரும்ப கட் பண்ணி காமிக்கணும் கஸ்டமரே சொன்னாங்க. நம்ம வாடிக்கையாளர்கள் கேட்டாங்க அதை கட்டிங் போடுறதையும் காமிச்சிருக்கேன். கிராஸ் ஸ்டார்ட் எப்படி வருது, அந்த டாட் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து கிராஸில் வரும், கீழே டாட் இருக்காது, சைடில் இருந்து கிராஸ் வரும். வருமா டாட்டு கிராஸ் எல்லாம் டாட் வருமா? எது கிராஸ் எதில் சொல்லல, நீங்கள் அதோ ப்ளஸ் பாருங்க நிறையா வருதா இந்த டாட்டு அந்த டாட்டு. ஆமாம், எவ்வளோ எங்கேருந்து வரும் இல்லை அது அந்த மாதிரி எப்படி என்ன யூஸ் எங்கேன்னு வரும் என்ன யூஸ்ன்றதெல்லாம் நம்ம அதை பற்றி நான் ஆராய்ச்சிலாம் அப்புறம் இல்லை அது ஏன் தள்ளி போகிறது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சைடு இருக்குல்ல, இதுலேயே ஸ்டார்ட் ஆகி பின்னாடி தள்ளி போகும் துணி துணி. இப்போ இது எவ்வளோ இல்லை, இப்போ டேப்பில் இப்போ நம்ம இதுக்குள்ளே போகணும்னா டாட்டு உள்ளவனது அந்த கான்செப்டில் போனால் காணொலி நமக்கு ரொம்ப பெரிய காணொலியாக போயிட்டுருவோம். இப்போ பழக்கி நம்ம பேசி இப்போ இந்த பாயிண்ட் ரெண்டே முக்கா இருக்கு. ஆமாம், இதே ரெண்டரை இருக்கு. ஆமாம், தெரிஞ்சுங்களா? இதே ரெண்டே முக்கா சைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தள்ளி வைப்போம் துணியை. ஓகே, அப்போ டாட் பிடிக்கும் போது நீங்கள் எப்படி சென்டரை பிடிக்குங்க? இது ஏன் வருது தெரியுமா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது இந்த ஷேப் வந்து மேலே போவோம். ஓகே, மேலே போவோம், கீழே இறக்கவே முடியாது. புரியுதா சொல்கிறது? எனக்கு தெரிய புரியல. நீங்க கிராஸ் ஸ்டார்ட் வந்திருக்கு, நானே பார்த்துட்டேன். எப்படி பிடிப்பீங்க? இப்படி கிராஸ் கிராஸா தான் பிடிப்போம். ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி அதை ஷேப் எடுப்போம். அது நீங்க நம்ம கட்டிங் எதிரான ஒரு தடவை லிங்க் கூட அனுப்புறேன் பாருங்க. பண்ணிருக்கேங்க, கிராஸா தான் வரும். கிராஸ் ஸ்டார்ட் க்ளோஸ் நான் பண்ணிருக்கேன். டாட்டும் கிராஸா தான் பிடிப்போம். எப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, நம்ம எப்படி அந்த கிராஸ் ஸ்டார்ட் வந்திருக்குன்றதை எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? இந்த கேப் இருக்குல்ல, இந்த சென்டர் டாட்டோடைய இந்த சைடு கேப்பும் இந்த பக்கம் கேப்பும் நம்ம அளந்துருவோம். இந்த மையப்பகுதியோட இந்த கேப் அளக்கிறோம் பார்த்தீங்களா, அப்பயே தெரிஞ்சிருக்கு கிராஸ் டாட்டா ஸ்ட்ரைட் டாட்டா. ஆனா நம்ம வந்து சில ஸ்ட்ரைட்டா மாத்திக்கிறாங்க இல்லடா, ஆனா அப்படி மாத்துறது இல்ல, அளவுல சரியா இருக்க சொல்ல முடியல. இல்ல அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இப்படி இப்படி இருந்து வர்ற மாதிரியும் அதுதான் அந்த கிராஸ் ஸ்டாட் இருக்கு பார்த்தீங்களா. ஆனா என்னோட இதுதான் சொல்றேன், அந்த அந்த மாதிரி வந்திருக்கு தைச்சிருக்கோம், ஆனா அதுல ஒரு சில கோளாறுகள் இருக்கு. கிராஸ் ஸ்டார்ட் நான் வச்சது கிடையாது, கிராஸ் ஸ்டார்ட் இது வரைக்கும் வச்சது கிடையாது. வைக்கக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் இது ஆல்ரெடி நானும் தைச்சிருக்கேன். இந்த மாதிரி அளவு க்ளோஸை நம்ம வச்சு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஜெராக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எடுக்கிறோம்ல, அது எடுக்கிறதுல நம்மக்கிட்ட உள்ள ஒரு குறைபாடம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் செஞ்சு பார்த்துட்டு இப்படி கட்டிங் வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா நான் அப்படி வரக்கூடாது. திருப்பி அந்த ப்ளவுஸை தைச்சு போட்டு பார்த்தா அந்த அளவு க்ளோஸ் மாதிரி அது இல்லை. இப்போ இந்த வரப்பா அந்த அளவு க்ளோஸையும் நம்ம அதுக்கப்புறம் தச்சு வைக்கிற அந்த அளவு க்ளோஸையும் செக் பண்ணி பார்த்தா அது மாதிரி வரல. அதுக்கு பேர் ஜெராக்ஸ் இல்லை. ஆமா இல்லை, நான் ஜெராக்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். இல்லை இல்லை, அதான் நீங்கள் எடுத்து திரும்ப தச்சு பார்த்து அப்படியே வளர்த்து பார்த்தா அதுல எந்த கிராஸ் இருந்துச்சு, எங்க இருந்து டாட் ஆரம்பிச்சிச்சு, எதை நோக்கி எங்க போயிருக்கு, அது அப்படியே வரும். ஆனா அது வந்து ஆனா நீங்க அதாவது அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் பண்ணணும். ஒருத்தர் ரெண்டு பேருக்குலாம் எனக்கு வந்து ஒரு 10% பேருக்கு வருது. இப்ப 100ல 10 பேருக்கு அந்த மாதிரி வருது. அதுல கொஞ்சமா வர்றது இருக்கு, நிறையவே வரும். எப்படி நான் நல்லா கேளுங்க, நம்ம பேசியதுனால சொல்லிடுறேன். இங்க இருந்து இப்படி இப்படி நோக்கி வர்ற மாதிரி இருக்கும், சிலருக்கு இங்க இருந்து இப்படி நோக்கி வர மாதிரி இருக்கும். இந்த பிடிச்ச இடம் வந்து இங்கே இருந்து இப்படி கிராஸாக வரும்,
அதை நம்ம சென்ட்ராகவும் பண்ணணும்னா பண்ணலாம் சரியா. ஆனால் சென்ட்ரா பண்ணும் பொழுது இந்தோட அந்த எங்கே நம்ம வந்து அந்த பாயிண்ட் பிடிக்கிறோமோ அங்கே தான் டவுன் இருக்கும். சென்ட்ரா பண்ணும்போது டவுன் மாறிடும் அந்த இடத்துல. அவங்களுக்கு டவுன் மாறும் பொழுது நம்ம மாற்றி தான் கொடுக்குறோம். ஜெராக்ஸ் மாதிரி பண்ணலன்னு அர்த்தம், பண்ணலன்னு அர்த்தம். அப்போ நம்ம அப்படியே பண்ணி கொடுத்து அவங்க நல்லா இருக்கு எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் பர்ஃபெக்டாக அது சோர்முலாம் தச்ச மாதிரி இருக்குது. பக்கா ஓரலாக் போட்டு நல்ல ஒரு பிசிலே தெரியாத மாதிரிலாம் கொடுத்து நல்லா பிடிச்சிங் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களே அந்த பெரியா கொடுத்துருக்காங்க. அவங்க எதுக்காக பண்ணியிருப்பாங்க தெரியல. ட்ரைவ் ரூம்லாம் பார்த்துருக்கலாம். அவங்க எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டிருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னா அப்போ அந்த மாதிரி டாட்டு பொசிஷன்றது அவங்க சொந்த விருப்பம் தானே. நம்ம எல்லாமே வெளிப்பார்வையிலிருந்து வேற வேற வெளிப்பார்வை இருங்க. வெளிப்பார்வைன்றதை வந்து வெளியாளர்கள் சொல்லுவாங்க. இந்த டாட் இதெல்லாம் வந்து அவங்க உணர்வாங்க. என்னோட இதை சொல்கிறேன். அவங்க தான் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும், எனக்கு இந்த மாதிரி அழுத்தமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல எனக்கு அழுத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும், இங்கே உறுத்தக்கூடாது, இப்படியான விஷயங்கள் வந்து அவங்க உள்ளூர் உணர்வு சொல்லுவாங்க. அதை அப்படியே கொடுக்குறாங்கன்னா நம்ம அப்படியே செய்யலாம். இந்த டாட் தெரியாமல் சொல்கிறது வேற. இந்த டாட் மாற மாற இப்படி போக போக இந்த ஷேப் வந்து மேலே போயிட்டே இருக்கும். ஆமாம் மேலே போகுது. மேலே தான் இந்த இது மேலே போகுது. எப்படிதான் போனோம் நீ இப்படி. இப்போ நீங்கள் வந்து இது இப்போ இந்த எடுத்து இப்படி வைக்கிறீங்கன்னா இங்கே வந்து இப்படி வச்சு வைக்கிறீங்கன்னா இப்படி வைக்க முடியாதுல்ல. எப்படி போவோம்? இல்லை ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அந்த கிராஸ் ஸ்டார்ட்ல ப்ளவுஸ் வரும் இல்லையா, கிராஸ் ஸ்டார்ட் ப்ளவுஸ் அதை நம்ம பண்ணலாம். பட் அதுதான் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம நிறைய பேசுவோம். விளக்கமாகவே அது அதெல்லாம் நிறைய பேசலாம். அதெல்லாம் நிறைய பேச முடியாது. ஏன்னா டாட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பண்ணிட்டு அந்த மாதிரி வர்ற ப்ளவுஸ்க்கு நான் நார்மலாக நம்ம எப்படி பண்றோமோ அது மாதிரி பண்ணி கொடுத்து அது ஓகேவா இருக்கு. அது வந்து பெரும்பாலும் அது மாதிரி ஏத்துக்கிறவங்க இருக்காங்க. நீங்களே அதை மாத்தினா மாத்தி அது என்னன்றது தெரியல. ஆனா நம்ம அதை மாத்தி தரோம் அப்படின்ட்டா அப்படின்னா நம்ம அந்த கான்செப்ட்ல இருந்து மாறிடுவோம் இல்லையா. ஜெராக்ஸ் மெத்தட்ல இருந்து மாறிடுவோம். ஜெராக்ஸ் மாதிரி வேணும்னு கேட்டா அப்படிதான் எடுத்து கொடுக்கணும். அந்த மெத்தட் செய்யணும். இல்லப்பா நீங்க சிலதான் நீங்க மாத்திக்கலாம். எனக்கு நீங்க நீங்க செய்யற மாதிரி நல்லா இருக்குன்னா நீங்க செய்யுங்க. அதாவது நான் மாத்திக்கலாம்னா நான் சும்மா என் இஷ்டத்துக்கு நான் எதுவுமே செய்யல. ஒரு சைடுக்கும் அவங்க அதெல்லாம் சொல்ல தெரியாது. பொதுவாக சொல்லுவாங்க எனக்கு இது வந்து ஃப்ரண்ட் சேஃப் எனக்கு சரியில்லை, ஃப்ரண்ட் பகுதி எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் பார்த்து செஞ்சுருங்க நல்லா பார்த்து கரெக்டாக செய்யுங்க. அப்போ நம்ம ஒரு பக்கத்தில் டிஃப்ரெண்ட் இருக்கிறத பார்க்கும்பொழுது சமம் பண்ணி அந்த டாட்டெல்லாம் ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணி அப்புறம் செஞ்சு கொடுத்துருக்கோம். சொன்னான் சொல்லலைன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த 10% சொல்லலை. அதில் யாரோ ஒருத்தர் தான் அதில் சொல்லுவாங்க. ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. மீதியெல்லாம் இது எனக்கு இப்படியே நான் க்ளோஸ் கொடுத்துருக்கலாம், எனக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க, எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம், இது கரெக்டாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னோட புரிதல் என்னன்னா அந்த ஒரு அளவு ப்ளவுஸை வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷம் கையில் வச்சுருந்து கொடுப்பாங்க. இதை தான் நான் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி அந்த அளவுக்கு செலக்டிவாக வச்சிருக்காங்கன்னா அவங்க எதுவும் ஒன்று எதிர்பார்க்குறாங்க சரியா. அவங்க எதுவும் எதிர்பார்க்காம அந்த ப்ளவுஸை வந்து 5 வருஷமா இது கொஞ்சம் அது பினிஷிங்க தையெல்லாம் விட்டு போயிருக்கும், லைட்டாக கிழிஞ்சி இருக்கும், அதை கூட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. தொட்டி பான்னு ஒன்று சொல்லுவாங்களா? ஆமாம், தொட்டி பா போட்டு கிராஸ் ஃப்ரண்ட்ல கிராஸ் போட்டு தைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அது ஏதோ ஒரு ஊர்ல ரொம்ப அது ஃபேமஸா இருக்கு. தொட்டிப்பா பேக் நிக்கு தொட்டிப்பா பேக் வந்து கிராஸ் வரும், ஃப்ரண்ட் வந்து கம்பல்சரி கிராஸ் கட்டிங் அந்த அந்த மாதிரி ப்ளவுஸ் போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கட்டிங்கை மாத்தினா அவங்களுக்கு செட்டே ஆகாது. அவங்களுக்கு சேம் அப்படியே டிட்டாவே போகணும் எப்பவுமே. அப்படியே கேட்பாங்க கஸ்டமர் ஒரு ரெண்டு பேருக்கு இருந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சின்னதாக நம்ம சேஞ்ச் பண்ணால் கூட அவங்களுக்கு செட் ஆகாது. வேற மாஸ்டர் இப்போ கடையிலே வேற மாஸ்டர் வந்து கட் பண்ணி பார்க்கும்போது அவங்க கரெக்டாகவே வந்து கேட்டுருவாங்க, இது நீங்கள் கட் பண்ணலையா அப்படின்னு. ஆமாம், எங்கள் கஸ்டமர் வேற கூட சொல்லிடுறேன் நான், மஞ்சுன்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அவங்க அப்படியே கையெல்லாம் அப்படியே வரைஞ்சி அப்படியே டைட்டாக கச்சுன்னு போடுவாங்க. அதே மாதிரி அப்படிதான் கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஆம்பல் எல்லாமே இப்படி இறங்கி தானே திரும்பும். ஒரு சொல்லுவோம்ல நம்ம ஒரு குறிப்பிட்டது 5 இன்ச்சு 4 இன்ச்சுன்னு சொல்கிறோம்ல, ஒரு 4-5 இறங்குறோம்ல ஒரு கணக்கு. ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு 4-4.5 இன்ச்சு தான் திரும்பும். எப்பவுமே லென்த்து தானே அதிகமாக இருக்கும், அவங்க வந்து அகலம் அதிகமாக இருக்கும். லென்த்து கம்மியாக இருக்குங்க, லென்த்து வந்து ஒரு 5-5.5 வைங்க, அகலம் வந்து ஒரு 3-3.5 வைங்க. அப்படி தான் அவங்களுடைய சேப்பு, ஒரு புரிதலான சேப்பு. நம்ம டிராயிங் கூட எப்படி போட்டுருக்கோம், லென்த்தை கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் அகலத்தை கொஞ்சம் கம்மியாக தானே போடுறோம். அவங்க அளவு லென்த்து கம்மியாகவும் அகலம் அதிகமாகவும் இருக்கும். லென்த்து வந்து ஒரு 3 இருக்குன்னா அகலம் 3.5-4 இருக்கும். அப்படியே பிட்டிங்கா ஷோல்டர் கம்மியாது.
ஃபிட்டியாக போடுவாங்க அவங்க, அதுக்கு அப்படி தான் வேணுவாங்க. ஆனால் நமக்கு இதுவரைக்கும் கட்டிங் பண்ண அந்த ஜெராக்ஸ் மெத்தடில் எடுக்கும்போது தான் நான் அதே பார்த்துருக்கேன், நம்ம இஷ்டத்துக்கு வேண்டக்கூடாது அவங்களால அவங்களா ஜெராக்ஸ் மெத்தடில் எடுப்போம்னு எடுத்தால் இந்த சைடு பகுதியை அளந்து பார்க்கும்பொழுது சைடு மேலே போயிருக்கும், மேலே போயிருக்கும் அப்படி இங்கேருந்து அப்படி போகும். என்னடா இது அவங்களுக்கு ஆனால் போட்டு வருவாங்க பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வச்சேன் கூட வெட்டியிருக்கேன் அந்த மாதிரியா போய் கம்மியாக இருக்கிறதான் சொல்கிறேன். ஆமாம் கையில் சொல்லல, பாடியில் சொல்ல, பாடி பாடியில் மெயினாக பாடியில் சொல்றது பாடி ஆடியில் வெட்டுறது பாடி. அதாவது இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், மேலேருந்து வரல இது இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆ ஆனால் கையில் வந்து அதிகமாக இருக்கும், கையில் வந்து நம்ம கையோட அதிகமாக இருக்கும், அகலம் அதிகமாக இருக்கும், லென்த்து விட அகலம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸ் போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் பக்காவாக இருக்கும். இந்த வளைவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வைக்கும் போது அவங்களுக்கு சோல்டர் இறங்காது, இதை நம்ம கம்மி பண்ணலாம். அவங்களுக்கு பிராட் வேணும்னா இங்க இறக்கிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம். இதைதான் எத்தனை பேர் முரண்பாடாக பேசிட்டு இருக்காங்க நமக்கு, அதுதான் சொன்னேன். அந்த அளவு ப்ளஸ் பார்த்துட்டு நம்ம எத்தனை பேருக்கு அதை கத்துக்கணுமா, ஏன் இப்படி பண்றாங்க போட்டிருக்காங்க இவங்க, ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கு அப்போ நம்ம அதை உள்வாங்கிக்கணும் இல்லையா. அப்படிதான் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம உள்வாங்கி நம்ம கொண்டு போகிறோம். சரி, அடுத்தடுத்து உள்வாங்கின ப்ளவுஸு அப்புறமா டாட் சம்மந்தப்பட்ட அதுக்கும் தனி காலையாகவே நம்ம நிறைய விரிவாக பேசுவோம். இப்போ நம்ம கைக்காக தான் பேசினோம், சோல்டர் முன்னாடி இறங்குது அப்படின்றது, இதுலேருந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேசுவோம், இந்த ஆம்பூர் குடையிறதுலேருந்து கைதிலிருந்து, ஏன்னா ஒன்று பேச பேச எவ்வளோ விஷயங்கள் வருது பார்த்தீங்களா. ஆமாம், அப்புறம் நிறையா வியூவர்ஸும் கேட்குறாங்க இல்லையா, அதை சம்மந்தப்படுத்தும் நம்ம பேசுவோம். இப்போ நம்ம டைம் நிறைய ரொம்ப நேரம் ஆச்சாலும் காணொலி ரொம்ப நீண்ட காணொலி ஆயிரும். வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம பொறுமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நீங்களும் எடுத்துப்பீங்க, உங்களோட ஆலோசனையும் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க, இந்த சில விஷயங்கள் இப்படி மாற்றிக்கோங்க, சில விஷயங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. நம்ம பேசுறதுல எது இதெல்லாம் தேவையில்லை பேசாதீங்க அப்படின்னா கூட அதையும் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக இதை தான் வேணும் நான் தவிர்த்துருங்க, இந்த இதை குறிப்பிட்ட இது வரைக்கும் பேசலாம் சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள், அதுக்கான முழு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். நாங்கள் அதை நாங்கள் கவனிச்சுட்டு தான் வரோம், நீங்கள் இப்போ கொடுக்குற கமெண்ட்லாம் என்னென்னு பார்த்துட்டு தான் வரோம். தொடர்ந்து நம்ம தயவு செய்து சேனலில் பயணிப்போம். நன்றி.